Hi friends, welcome back to Zach's Lifestyle. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா Detox Day. கண்டிப்பா வந்து பொங்கல் வந்துட்டு போயிருக்கு. ஸோ நம்ம ஃபாலோவர்ஸ்ல நிறைய பேர் வந்து சீட் டயட் பண்ணியிருப்பீங்க. நிறைய ரைஸ் அப்புறம் வந்து ஜாகிரிட்டா நிறைய எடுத்திருப்பீங்க, ஸ்வீட் எடுத்திருப்பீங்க. ஆப்வியஸ்லி வீட்டில் ஃபெஸ்டிவல் இருக்கு அப்படின்னா நம்மளே டயட் பண்றோம் அப்படின்னாலுமே வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, ஆனால் இன்னைக்கும் நீ டயட் பண்ணுவியா, கொஞ்சம் நல்லா இன்னைக்கு ஃபேமிலியோட சேர்ந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க கண்டிப்பா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப பேக் டு ரொட்டீன், திரும்ப இப்போ நம்ம ஒரு மூணு நாள் கிட்ட ஏதோ நார்மலாக சாப்பிட்ருப்போம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து நீங்கள் இப்போ பேக் டு திரும்ப டயட்டுக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான டீடாக்ஸ் டே நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் இப்போ வெயிட் மிஷினில் ஏறினீங்கன்னா ஒரு 500 grams 1 kg வரைக்குமே உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும், கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும் உங்களோட வெயிட்டு. ஸோ இந்த டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 நாள் ஃபாலோ பண்ண போகிறோம் இந்த இது வந்து. ஸோ இந்த 2 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே 1, அதாவது டீடாக்ஸ் டேயில் டே 1. இன்றைக்கி வந்து என்ன மாதிரியான டீடாக்ஸ் பண்ணணும், என்னென்ன ஃபுட்லாம் எடுத்துக்கிறணும் அப்படின்றது வந்து நான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே காட்ட போகிறேன். இன்றைக்கி மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நான் என்ன எடுத்துக்கிறேன்றதை இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நான் இதுக்கு வந்து என்னென்னா நம்ம செய்யக்கூடாது, என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கக்கூடாது அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டீடாக்ஸ் டேயில் நம்ம என்ன ஃபுட் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். அதாவது ஈஸி டைஜஷன் ஃபுட்ஸ், நம்ம இன்டெஸ்டைனுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், இது ரெண்டு தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இன்றைக்கி வந்து எந்த பல்சஸ், அதாவது கோதுமையோ பருப்போ ரைஸு கிரைன்ஸு, இந்த மாதிரி பல்சஸ் அண்ட் கிரைன்ஸ் நம்ம எதுவுமே எடுத்துக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி டைரி ஃபுட்ஸ், அதாவது பால் பன்னீர் சீஸு, இந்த மாதிரியான எந்த ஒரு பொருட்களும் இன்னைக்கு டீடாக்ஸ் டேயில் இருக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி நான்வெஜ் ஃபிஷ்ஷு மீட்டு சிக்கன் இதுவுமே வந்து இன்னைக்கு இருக்கிறதுல இருக்க போகிறது கிடையாது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கோ அதை சாப்பிட்டு நம்ம டீடாக்ஸ் பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்ம பண்ணுறதுல நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, நம்ம இன்டெஸ்டைனில் தேவையில்லாத கழிவுகள் எல்லாமே வெளியில் வரும், நல்ல யூரின் வந்து போகும், நல்ல மோஷன் கான்ஸ்டிபேஷன்ஸ் எதுவுமே இருக்காது. ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளான ரெசிபீஸ் தான் நான் வந்து இன்றைக்கி இன்க்ளூட் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி ரெசிபீஸோடு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்களும் டீடாக்ஸ் டே பண்ணுங்கள், பண்ணிவிட்டு என்ன மாதிரி ரிசல்ட் இருக்குது, உங்கள் ஸ்கின் எவ்வளோ தூரத்துக்கு சூப்பராக கிளியர் ஆச்சு அண்ட் எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத எல்லாத்தையுமே எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து லைக் கொடுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி நம்ம டீடாக்ஸ் டே 1 நம்மளோட வெயிட் லாஸில் டே 25 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 90.85 என் லாஸ்ட் வெயிட்டோட ஒரு 350 grams எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஏன்னா நானும் பொங்கல்லாம் சாப்பிட்டேன் அதனால். ஸோ இப்போ வந்து நான் காலையில் சீரக தண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த சீரக தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாடியில் அந்த கழிவுகளை எல்லாத்தையுமே இன்டெஸ்டைன்லேருந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 1 liter தண்ணி பிடிக்கிற மாதிரி. அதில் நான் வந்து 1 teaspoon வந்து சீரகம் சேர்த்துட்டு அந்த சீரகத்தை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஜஸ்ட் அப்படியே லைட்டாக வறுத்தோன்னா அந்த சீரகம் நல்லா பொரிஞ்சு உங்களுக்கு வந்து நல்லா பட் பட் பட்னு பொரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து நான் 1 liter தண்ணி ஊற்றிடுறேன். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா சீரகம் வந்து கொதிக்கட்டும், அந்த சீரக தண்ணி வந்து கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கொதிச்சிடுச்சு, கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து குடிக்கணும். இதை வந்து நான் காலையில் என்னோடய 9:45 எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்கும் இதை எடுத்துப்பேன். ஸோ கரெக்டாக ஒரு 1/2 liter காலையில் குடிக்கிறதுக்கும் 1/2 liter வந்து ஈவினிங் குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த சீரக தண்ணி. ஸோ இதுதான் என்னுடைய மார்னிங் ட்ரிங்க். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டொமேட்டோ சூப் வந்து செய்ய போகிறேன். அது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே நான் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ குக்கரில் வந்து 2 carrots இதில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, எந்த தக்காளி உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ அந்த தக்காளி எடுத்துக்கிறலாம். நாட்டு தக்காளி, பெங்களூர் தக்காளி, எது உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. 4 தக்காளி வந்து எடுத்துக்கிறேன். அடுத்து 5 பல்லு பூண்டு, அப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக துளசி. இது வந்து கொஞ்சம் சீசனிங் நல்லாயிருக்கும், ப்ளஸ் இப்போ கோல்டான கிளைமேட் இருக்கனால கொஞ்சம் ஹெல்த்துக்கும் நல்லது. இதில் நம்ம வந்து தண்ணி ஊற்றிடலாம். இந்த தக்காளி எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ இதை வந்து மூடி போட்டு இதை வந்து 3 whistle வர வரைக்கும்
ஃபுல் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாலும் சரி, இல்லைனா இதை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாலும் சரி, குக் ஆகிடுச்சு, ஒரு மூணு விசில் வந்துருச்சு. இப்போ இது கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நான் வந்து மிக்சர் ஜாரில் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இதை அப்படியே வந்து நான் அடித்து எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ சூடாக அடிக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து கையெல்லாம் தெரிக்காமல் கொஞ்சம் நல்லா பார்த்து அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை அப்படியே வந்து ஒரு ஃபில்டரில் ஊற்றிட்டு இதை வந்து அப்படியே நம்ம வந்து நிறுத்தி எடுத்துடலாம். பெருசாக அதில் எதுவுமே வந்து நம்மளுக்கு சக்கை வராது, ஏன்னா எல்லாமே நல்லா பிளண்ட் ஆகிடும். பட் அந்த லைட்டாக அந்த தோல் அந்த விதைகள் இருக்குது அப்படின்னா அது வந்து இந்த ஜெலடையில் வந்து நம்மளுக்கு வந்து நின்றும். ஸோ நம்மளுக்கு அந்த க்ரீமியாக நல்லா ஜூஸியாக குடிக்க சூப் வந்து ரெடியாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ கீழே பார்க்கலாம், நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணல, நம்ம வந்து பெருசாக வேறு எதுவும் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை. பட் எவ்வளோ திக்கான நம்மளுக்கு டொமேட்டோ சூப் வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் வந்து பிங்க் சால்ட் சுவைக்கு இருப்ப சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். ரெண்டுமே கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதாவது யூஸ்வலாக நம்ம டேஸ்ட்டுக்கு இருக்கிறத விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கறணும் உப்பும் உரப்பும். ஸோ இதுதான் எனக்கு இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட். டீடாக்ஸை பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் சுகர்ஸ் அதை தான் நம்ம எடுத்துக்கிறணும். ஸோ உப்பு வந்து நம்ம எப்பயும் சேர்க்கறத விட கொஞ்சம் கம்மியாக இன்றைக்கி ஃபுல் டேயில் வந்து உப்பு சேர்க்கணும். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சூப்பர் க்ரீமியான டொமேட்டோ சூப் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து இன்றைக்கி எடுத்துக்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, ரொம்ப க்ரீமியாக இருந்தது, நல்லா கொஞ்சம் ஃபில்லிங்காகவே இருந்தது எனக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 11 மணி போல் ஒரு வாழைப்பழம் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா வெறும் சூப்பும் இது மட்டும்தான் எடுத்திருக்கேன், வெறும் சூப் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பசி எடுக்குது இல்லையா, அதனால் வந்து நான் வந்து பனானா வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரே ஒரு பனானா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏபிசி ஜூஸ் வந்து போட போகிறேன். ஏபிசி ஜூஸோட ரெசிபி நான் ஏற்கனவே நிறையா வாட்டி ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இண்டிவிஜுவலாக டீட்டெயில்டு ரெசிபி வேணும்னா நம்ம ஜாக்ஸ் கிச்சனில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் ரஃபாக சொல்லிடுறேன். 2 பீட்ரூட் எடுத்திருக்கேன், 1 ஆப்பிள் எடுத்திருக்கேன், 1 கேரட் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து மிக்சர் ஜாருக்கு மாற்றிடுறேன். மிக்சர் ஜாரில் இது எல்லாத்தையுமே போட்டுட்டு 1/2 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் வந்து 2 கப்பு ஜூஸ் வர மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் 1 கப் வேணும்னா நீங்கள் இதோட மெஷர்மெண்ட்ஸ் அப்படியே பாதியாக குறைச்சிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி ஜூஸுன்றது வீட்டில் எல்லாருமே எப்போயுமே எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நான் ஹமீது இஃப்ஸா எல்லாருமே அமைதியாக உட்காந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி இதை வந்து குடிச்சிட்டோம். அடுத்து வந்து என்னோடய லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கார்லிக் பாலக் வந்து செய்ய போகிறேன். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நியூட்ரிஷியஸான ஒரு டிஷ் இது. இங்கே வந்து ஒரு கல்ச்சட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் பொடிசாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கிறேன். இதில் எண்ணெயோ இல்லை எதுவுமே நான் சேர்க்கலை, ஜஸ்ட் அப்படியே அதிலேயே ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். பண்ணி லைட்டாக அந்த கார்லிக்கோட மணம் நல்லா வெளியே வந்ததுக்கு அப்புறம் இதில் 2 கட்டு பாலக்கீரையை வந்து கையிலேயே இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டுக்கிறேன். ஏன்னா என் மாமியார் எப்போவுமே சொல்லுவாங்க கீரையை வந்து கத்தி வச்சு கட் பண்ணக்கூடாது அப்படின்னுவாங்க, அதுக்கு ஏன் சத்து குச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து எப்போயுமே இந்த மாதிரி கீரை இந்த அந்த கை தான் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்குவேன். அந்த மாதிரி எனக்கு டே 1லேருந்தே நான் பழகிட்டேன். ஸோ இந்த மாதிரி நல்லா பிச்சு போட்டதுக்கப்புறம் அதை அப்படியே போட்டு வதக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் வதங்க விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வதங்கி சாஃப்டாகிடுச்சு. நான் தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றல, அது கீரையில் இருக்க தண்ணியே வந்து தனியாக வந்திருக்கு. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இதில் இந்த ரெசிபி. அடுத்து இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். கீரையில் வந்து எப்போவுமே ஃபுல்லாக இருக்கும் போது உப்பு சேர்த்தோன்னா நம்மளுக்கு அளவு தெரியாது, அதனால் வதங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்தோன்னா அது எவ்வளோ குவான்டிட்டி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இதில் உப்பு சேர்த்துட்டு இதை வந்து சைடில் எடுத்து வச்சிடுறேன். இதுதான் இன்றைக்கி எனக்கு லஞ்சு. நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கட்டு பாலக்கீரை நான் போட்டேன் இல்லையா, அதில் வந்து 1 கட்டு பழக்கீரையோட அளவு வந்து நான் எடுத்துக்கிறேன். 1 கட்டு வந்து நான் ஹமீதுக்கு இஃப்ஸாக்கு என் வீட்டுக்காருக்கு வந்து இதை நான் வச்சிடுறேன். ஸோ இதுதான் என்னோடய லஞ்சு. இதை வந்து உட்காந்து மெதுவாக சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக சூ பண்ணி இதை வந்து சாப்பிடுங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப சீரகம் வாட்டர் வந்து எடுத்துக்கிறேன். இதுவுமே காலையில் போட்டு வச்சது திரும்ப சூடு பண்ணி வார்மாக எடுத்துக்கிறேன். அடுத்து டின்னரில் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். இதுலேயும் பண்ணி தான் ஆகணும். ஸோ திரும்ப எனக்கு காலையில் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோ சூப் இருக்குல்ல, அதுவே வந்து நான் டின்னருக்கு வந்து எடுத்துகிட்டு என்னோடய டே வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்கு இந்த டீடாக்ஸ் டேயில் அப்படின்றத நாளைக்கியோட வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நாலு வீடியோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஒரு நல்ல வெயிட் லாஸ் பண்ணிருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்றதையும் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களை நாளைக்கு வீடியோ வந்துக்கிறேன். வரைக்கும் பை பை.